ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பத்தி பார்ப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவிலா இருந்தாலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருந்தாலும் இந்த கோவில்ல என்ன தனி விசேஷம் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் மாணிக்க விநாயகர். இந்த மாணிக்க விநாயகருக்கு ஒரு தனி கதையே உண்டு. அந்த மலையே மாணிக்க மலையாக ஒரு காலத்தில் இருந்ததாகவும் அது பல யுகம் கடந்து இன்னைக்கு இந்த மலையாக இருக்கிறதாகவும் புராணங்களில் உண்டு. அந்த மலையே மாணிக்க மலையாக இருக்கு. அதே போல அவர் மாணிக்க விநாயகராக உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாணிக்க விநாயகருக்கு என்ன கிரகம் தொடர்பில் இருக்கும் தெரியுங்களா? மாணிக்கம்ன்றது சூரியனை குறிக்கும், விநாயகர் கேதுவை குறிப்பார். இந்த சூரியனும் கேதுவும் சேர்ந்ததுன்னா இது கிரகண தோஷமா வருதுன்றது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பார்த்துருக்குறோம். இப்போ யாருடைய ஜாதகத்துல கேதுவும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு இந்த மாணிக்க விநாயகர் ஒரு வரப்பிரசாதமான ஒரு கோயிலாகும். சூரியனுடைய குணங்கள் நிறைய பேருக்கு இந்த கேது சேர்க்கையினால தெரிஞ்சு போயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் தகப்பன் காரகன் இல்லையா, கேது சேரும் பொழுது தகப்பனுக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் சூரியன் கேது தொடர்பும் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாணிக்க விநாயகர் தான் மிக சிறப்பான ஒரு கோயிலாக இருக்கும். இந்த உறவு சிக்கல் மட்டுமல்ல, மற்ற விஷயங்களாக இருந்தால் கூட இந்த ஒரு கோயில் சூரியன் கேதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமாக விளங்கும். எனக்கு ஒரு கிளையண்ட் ஒருத்தர் வந்தார். அந்த கிளையண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரம் செய்து நிறைய செல்வம் சேர்த்தவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த செல்வம் எல்லாம் ஒரு இடத்துல போய் முடங்கிருச்சு. இவர் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்க ஆரம்பிச்சிட்டார். இவருடைய சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேங்க் லோனுக்காக அது பறிபோகிற சூழ்நிலையில் இருக்குது. இப்படி இருக்கிற நிலைமையில் அவர் என்கிட்ட வந்து பார்த்தாரு. அவர் கடக லக்னம், அவருடைய தனஸ்தானாதிபதி சூரியன் கேதுவுடன் சேர்க்கை பெற்று ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இப்போது அந்த இடத்த கோச்சார கிரகமும் ஒரு கிரகம் பார்வை செய்யுது. இப்படி ஒரு கிரக அமைப்பினால தான் இவர் மாட்டியிருக்கிறாரு, அதுதான் இவருக்கு பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சு இந்த சூரியனுக்கும் கேதுக்கும் உண்டான மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட கிழமையில் அவரை அனுப்பினேன். இவரும் அங்கே தொடர்ந்து போக ஆரம்பித்தார். இது போக ஆரம்பித்து ஒரு மூணு வாரம் தொடர்ச்சியாக போயிருப்பார். முதல் ரெண்டு வாரமும் சொல்லிக்கிட்டே இருந்தார், என்ன சார் ஒன்றும் மாற்றமே இல்லை சார், சார் பேங்க்லேருந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை சார் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கே ஒரு கட்டத்தில் ஒரு வெறுப்பாச்சு, என்ன தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுறேன்ற பேரில் இவ்வளோ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்ட்டு. தொடர்ச்சியாக மூணாவது வாரமும் ஒரு தொடர்ச்சியாக கால் பண்ணிகிட்ருக்கிறார். நான் எடுக்கலை, அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும் பொழுது கூப்பிட்டு என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டேன். கேட்குறப்பயே நம்ம நினச்சிட்டு தான் கேட்டேன், சார் கொஞ்சம் கம்மியாக கூப்பிடுங்க சார், அடிக்கடி இப்படி கூப்பிட்டு தொல்லை பண்ணாதீங்கன்றத ஒரு மாதிரியாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபோன் எடுத்தோன்னா, சார் ஒரு குட் நியூஸ் சார்னார். என்ன அப்படின்னா, பேங்க் வந்து அவர் கட்ட வேண்டிய தொகையில் ஒரு பெருமளவு குறைச்சிட்டு ஒரு 25% தொகைக்கு வந்துட்டதாகவும் அந்த 25% தொகையை வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு கிளியர் பண்ணாருனாவே போகிறோம், மீதி சொத்துக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம், அந்த பணத்தை ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக வாங்குறதுக்கு உண்டான உதவியை பேங்க் செஞ்சு வந்துடுச்சு. யாரோ ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முடிவு பண்ணி அது போல் இவரும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ராப்பர்ட்டியும் அதே பேங்க்கில் தான் இருக்குது. இப்போ அந்த பேங்க் அலோவ் பண்ணணும், அதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் ரிலீஸ் பண்ணி அதை விற்பனை பண்ணி கொடுக்கறதுக்கு பேங்க் அலோவ் பண்ணணும் சார். அதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா சார், எனக்கு அதுக்கு எந்த கோயில் போகிறது சார்னு கேட்டார். சார் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பணம் மாட்டியிருக்கிறது இந்த இடத்துல தான். அப்போது அது உங்களுக்கு உண்டான தெய்வம் வந்து மாணிக்க விநாயகர் தான். மாணிக்க விநாயகருக்கு போங்க, உங்களுடைய வேண்டுதல்கள் என்னன்னு வைங்க, நீங்கள் உங்கள் காரியமானவனா விஷயத்தை முடிச்சுக்கோங்க சார், இனிமேல் அடிக்கடி இப்படி ஃபோன் பண்ணாதீங்க, நல்ல விஷயமாக இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டேன். இவரும் என்ன பண்ணாருன்னா அது தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தார். அங்கே போக ஆரம்பிச்சிட்டோன்னா பேங்க்லேயே வந்து, சரி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் தரோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. யாரோ ஒரு நபர் மூலமாக அந்த சொத்தை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து இவர் பிரச்சனை வந்து அறவே தீர்த்துட்டார். இது ரொம்ப அதிசயமான விஷயம்தான். ஆனால் இது 3-4 மாதத்துக்குள்ளே இது அனைத்தும் நடைபெற்றது. இது இவ்வளோ வேகமாக நடக்கும்ன்றது அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் இதை வந்து இந்த மாணிக்க விநாயகரால் சாதிக்க முடியும், ஏன்னா இந்த ஜாதகத்தின் அமைப்பு அப்படி தான்ன்றதுனால இந்த விநாயகர் இவர் பிரச்சனையை தீர்த்துருவார்ன்றது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்க நான் பிரியப்படுறேன்.
என்னன்னா ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு போவாங்க, போயிட்டு வந்துட்ட உடனே அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஒரு இடத்துக்கு போகும் பொழுது தொடர்ச்சியாக போகும் பொழுது தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எனர்ஜியானது உங்களை சேரும். நம்ம எப்படி ஒரு ஃபோனில் சார்ஜ் போகுதோ, சார்ஜ் போனோம்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோமோ, அதே போல தான் ஒரு கோயிலுக்கு ஒரு பரிகாரத்துக்காக செய்யணும்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு அங்கே போய் அந்த இடத்துல உள்ள ஆற்றல்களை அதிகமாக பெற்று வந்தோம்னா இந்த காரியங்கள் ரொம்ப எளிதாக கைகூடும். இப்போ சமீபத்தில் ஒரு கிளையண்ட்டு என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்கிறார். எனக்கு சரியாக நினைவு இல்லை, அவர் ஒரு தடவை என்ன லைனுக்கு வந்துட்டார். வந்து, சார் நான் நீங்கள் சொன்னீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னும் அந்த காரியம் நடக்கலை சார் அப்படின்னு சொன்னார். என்ன காரியம் நடக்கலை, நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் 10ஆம் தேதி வந்து பார்த்துட்டு போனேன் சார்ன்னார். அவர் சொன்னது வந்து 18ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ சொன்னார். இந்த 8-9 நாளுக்குள்ளே இவர் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வருவாராம், உடனே இவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த காரியம் நடந்துடணுமா. இப்படி எல்லாமும் மக்கள் இருக்காங்க. சாதாரணமாக ஒரு செயலை நம்ம செய்யணுனாலே எத்தனை தடவை முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தோன்னா இது காரியம் நடக்கணுன்றது எந்த வகையில் நியாயம்? இதுபோல் இன்னொரு நண்பரும் இருக்கார், அநேகமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு சிரிப்பார். அவர் தாம் பிள்ளை வந்து நல்லபடியாக பரீட்சை எழுதுறதுக்காக அவர் வந்து பரிகாரம் கேட்டிருந்தார், அதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் வந்து ஃபோன் பண்ணி, சார் இன்னும் எதுவுமே நடக்கலையே சார் அப்படின்னு கேட்டார். என்ன சார் எதுவுமே நடக்கலை, பையன் பாஸ் ஆகிட்டாரா? இல்லை அது இன்னும் தெரியல. என்ன என்ன சார் தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை ரிசல்ட் இன்னும் அடுத்த மாதம் தான் வரும் சார். சரி சார், அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை சார், சும்மா தகவல் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. எனக்கு இந்த மாதிரி தகவல்னால் தேவையே இல்லை. என்னென்னா ரிசல்ட்டே அடுத்த மாதம் வருதுன்னா இவர் மகனுக்காக கோயில் போயிட்டு வந்த உடனே இவருக்கு மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்களா? எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயில் வந்து நமக்கு பலம் பொருந்தியதாக மாறணும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் நம்ம உடலை முழுவதுமாக சேரணும்னா அந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக போக பாருங்கள், அல்லது அந்த கோயிலில் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்துட்டு வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இது போல் கிரகங்களே கோவில்களாக மாறி நிறைய எண்ணற்ற வகையில் நமக்கு வந்து அதிசயங்களை புரிஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த கிரகங்களை கோவில்களாக எப்படி கண்டுபிடிக்கிறது? உயர்நிலை வகுப்புகள் நான் சென்னையில் நேரடியாக நடத்துகிறேன். நீங்கள் யாரெல்லாம் அடிப்படை ஜோதிடம் தெரியுமோ, ஜோதிடத்தை எளிமையான முறையில் அதோடைய ஆழத்தை கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அதிசயமான கோவில்களை பற்றியும் அற்புதமான விஷயங்களை பற்றியும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.